ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள். கடந்த 3 நாட்களாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீது தொடுத்த வழக்கின் அடிப்படை விவரங்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இந்த பதிவினை கேட்ட ஆஸ்திக அன்பர்கள் பலர் இந்த பதிவு எதற்காக என்று மின்னஞ்சல் மூலம் கேட்டுள்ளனர். இவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கேட்க வேண்டிய கேள்வி. இந்த பதிவு நம் கோவில்களை பற்றியும், நம் கோவில்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளை பற்றியும், கோவில்களை பாதுகாக்க நமக்கு உள்ள கடமைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்காகவே. இப்பணிகளை செய்ய ஒரு பக்கம் சம்பிரதாய ரீதியில் ஆகம சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது என்று அறிந்து கொள்ளவும், மற்றொரு பக்கம் நம் நாட்டு அரசியலமைப்பும் சட்டத்திட்டங்களும் நமக்கு கொடுத்த உரிமைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே. மேலும் இக்கடமைகளை பக்தர்களாகிய நாம் செய்ய முடியாமல் போவதற்கான காரணங்களையும், அவற்றை எவ்வாறு விளக்குவது என்று தெரியாமல் நாம் தவிப்பதையும் எங்கும் நாம் காண முடிகிறது. நேற்று பார்த்தது போல கோவில்கள் பல இன்று திருப்பணி என்கிற பெயரில் இந்து சமய அறநிலையத்துறையினரால் சிதைக்கப்பட்டும் தகர்க்கப்பட்டும் மாற்றப்பட்டும் வருகின்றன. சில காலங்களுக்கு முன் கோவில்கள் கல்விக்கூடங்களாக இருந்த காலம் போனதால் ஆகமவற்றை பற்றி தெரியாமல் போனது போல நம் நாட்டு கல்வி அமைப்பாலும் நம் சமுதாய அமைப்பாலும் அரசியல் காரணங்களாலும் நம் நாட்டு அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுத்த உரிமைகளை என்ன என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இவ்விரண்டையும் ஒரு சேர புரிந்து கொண்டாலே நம் கோவில்களை நாம் பாதுகாத்து வரும் சந்ததியினருக்கு கொடுக்க முடியும் என்பதற்காகவே இந்த பதிவுகள். இதேபோல் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தால் வரும் சந்ததியினருக்கு கோவில்கள் வெறும் பூங்காக்களாகவே காட்சியளிக்கும் அபாயம் உள்ளதாலேயே இந்த பதிவு. எதற்காக இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியும் தொடர்ந்து வரும் அல்லவா? ஆஸ்திகர்களாக இருக்கும் நாம் கோவிலுக்கு போகிறோம். அங்கே நம் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றோம். சிலர் கோவில்களில் நடக்கும் உற்சவங்களைக் கண்டு ஆனந்தப்படுகின்றார்கள். சிலர் இப்படிப்பட்ட உற்சவங்களிலும் கோவிலின் தினப்படி காரியங்களிலும் தங்களான தொண்டுகளை செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால், இந்து மதங்களின் சித்தாந்தங்களில் நம்முடைய தெய்வமே நமக்கு எஜமானன். நாம் அந்த எஜமானனுக்கு தொண்டன். தொண்டனின் பணி எஜமானனை சந்தோஷப்படுத்துவதே இல்லையா? நம் தெய்வத்திற்கு நாம் செய்யும் பணி அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் வண்ணம் இருத்தல் அவசியம் இல்லையா? நம் தெய்வத்தை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற செய்யும் செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம் எஜமானனுக்கு பசியாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அவரை சந்தோஷப்படுத்த அவருக்கு பிடித்த உணவை நாம் பரிமாற வேண்டுமா, அல்லது நமக்கு பிடித்த உணவை அவர் சாப்பிட பரிமாற வேண்டுமா? இது என்ன கேள்வி? எஜமானனுக்கு பிடித்த உணவைத்தான் நாம் பரிமாற வேண்டும், அப்பொழுதுதான் அவர் சந்தோஷப்படுவார் என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. அப்படிப்பட்ட உணவை தயார் செய்யும் பொழுது அவர் சொன்ன முறையில் தயார் செய்தால் அவருக்கு சந்தோஷம் வருமா, அல்லது நாம் நம் இஷ்டத்திற்கு செய்தால் சந்தோஷப்படுவாரா? மீண்டும் இது என்ன கேள்வி என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆம், அவர் இஷ்டப்படிதான் செய்ய வேண்டும். நமக்கு செய்ய தெரியவில்லை என்றால் நிச்சயமாக நம் எஜமானனை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. நமக்கு செய்ய தெரியும், ஆனால் செய்யும் போது தடை வந்தால் அந்த தடைகளை எப்படி விலக்கிக் கொள்வது என்று தெரியாவிட்டாலும் நம் பணி நிறைவேறாதபடியால் நம் எஜமானனை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது இல்லையா? இந்த தடை நம்மாலும் வரலாம், நம்மை சுற்றி உள்ளவற்றிலிருந்தும் வரலாம் அல்லவா? அப்படியானால் ஒரு பணியை செய்யும்போது யாருக்காக அந்த பணி செய்யப்படுகின்றது, யார் அந்த பணியை செய்கின்றார், அந்த பணியை செய்ய என்ன என்ன வேண்டும், அவற்றை எவ்வாறு உபயோகித்து அந்த பணியை செய்ய வேண்டும், அந்த பணியை செய்யும்போது என்ன என்ன தடைகளை எதிர்பார்க்கலாம், அவற்றை எவ்வாறு களையலாம் என்பவற்றை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் அந்த பணியை செய்து முடிக்க முடியாது இல்லையா? எடுத்த பணியை செய்து முடிக்கவில்லை என்றாலோ, சரிவர செய்யவில்லை என்றாலோ, எதையோ செய்ய ஆரம்பித்து வேற எதையோ செய்தாலோ, இப்படி எது நடந்தாலும் அது எஜமானனை சந்தோஷப்படுத்தாது அல்லவா? மீண்டும் கோவிலுக்கு வருவோம். நம் இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் நம் இஷ்ட தெய்வமே நம் எஜமானன் என்பதில் ஆஸ்திக அன்பர்களுக்குள் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படியானால் நம் இஷ்ட தெய்வத்திற்கு, அதாவது நம் எஜமானனுக்கு நாம் செய்யும் சேவைகள் அவர் சந்தோஷப்படும்படி இருத்தல் வேண்டும் அல்லவா? அப்படியானால் அவருக்கு என்ன வேண்டும்?
அதை எப்படி தயார் செய்து கொடுக்க வேண்டும், அவற்றை செய்யும் போது வரும் தடைகளை எவ்வாறு கண்டறிவது, அத்தடைகளை எவ்வாறு விலக்குவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கோவில்களை பொறுத்த மட்டில் நம் இஷ்ட தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யும் போது வரும் தடைகள் என்ன என்ன, அவற்றை எவ்வாறு களைய வேண்டும் என்பதையே ஆகம சாஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆகம சாஸ்திரம் என்பது வேதத்தை அடிவொத்தி உள்ளதால் இதுவும் வேதமே. கோவில்களில் நம் தெய்வத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் ஒருவராக செய்ய முடியாது அல்லவா? ஊர் கூடி தேரை இழுப்பது போல் பலர் சேர்ந்தே கோவில்களை நடத்த முடியும். அப்படி நடத்தும் போது வேதம் சொல்லியபடி செய்யாமல் நம் இஷ்டத்திற்கு செய்தோமேயானால் சற்று முன் பார்த்தது போல நம் எஜமானரின் முகமலர்த்திக்கு நாம் பாத்திரமாக முடியாது. இன்று கோவில்களில் நடக்கும் பல விஷயங்கள் இப்படிப்பட்ட ஆகம சாஸ்திரங்களை அடிப்படையாக கொள்ளாமல் நடந்து வருகின்றன. இது நம் தெய்வத்திற்கு என்ன வேண்டும் என்று நாமே தீர்மானிப்பது போல, அதையும் நாமே எப்படி செய்ய நினைக்கின்றோமோ அப்படி செய்வது போல, அதையும் நமக்கு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படி செய்வது போல, எங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அங்கு செய்வது போல. இப்படி இருந்தால் நம் தெய்வத்தின் புஞ்சிருப்பை நாம் பார்ப்போமா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். நாம் ஒரு பலத்திற்காக தொண்டு செய்கின்றோம் என்றால் நம் தெய்வத்தை திருப்திப்படுத்தவில்லை என்றால் அந்த பலன் எப்படி கிடைக்கும்? இன்று மூட நம்பிக்கைகளே நம் பக்தியை நடத்தி செல்கின்றன. வேதம், இதிகாச புராணங்கள், பகவத்கீதை, இராமாயணம் முதலியவை என்ன சொல்கின்றன என்பதை தெரியாமல் தனக்கு தெரிந்ததை தன் இஷ்டம் போல செய்பவர்களே பலர். இந்து சமய அறநிலையத்துறையும் இதையே செய்கின்றது. இப்படி செய்வதால் தெய்வத்தின் நிகிரகத்திற்கு ஆளாவோமே தவிர அனுகிரகத்திற்கு ஆளாக மாட்டோம். இது சிறு பிள்ளையை கேட்டாலும் சொல்லும். ஆக ஆஸ்திகர்களாகிய நாம் நம் தெய்வத்திற்கு செய்யும் பணியை செய்ய முற்படும் போது அதை செய்வதில் தடங்கள் ஏற்பட்டால் சம்பிரதாய ரீதியாக அதை விளக்கி அந்த பணியை முடிக்க ஆகம சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை போன்றவற்றினால் வரும் தடங்கல்களை எவ்வாறு விளக்குவது? ஆஸ்திகர்களாகிய நாம் சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்வது போல நமது நாட்டின் அரசியல் சாசனம் மற்றும் சட்டங்கள் நம் தெய்வ பணியை செய்ய தடை வரும் நேரும்போது அவற்றை எப்படி விளக்குவது என்று எடுத்து காட்டுவதால் இவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னது போல இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை தங்கள் தனிப்பட்ட சொத்துக்களாகவே நடத்தி வருகின்றனர் என்பது தெரிந்ததே. இவர்கள் கோவில்களின் அசையா சொத்துக்களை நிர்வாகம் செய்ய மட்டுமே சட்டம் அனுமதி அளிக்கின்றது. இதை இந்த துணையர் ஆணையர் தன் பிரமாண பத்திரத்திலும் தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இவர்களோ கோவில்களில் ஆகம சாஸ்திரம் என்ன என்ன செய்யக்கூடாது என்று சொன்னதோ அவற்றை செய்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யும் தவறுகளையே சரியான வழி என்கிற ரீதியில் பிரச்சாரம் செய்து ஆஸ்திகர்களாகிய நம் தெய்வத்தொண்டில் பங்கம் விளைவிக்கின்றனர். கோவில்களில் நடக்கும் பூஜா புனஸ்காரங்களில் இவர்கள் தலையிடுவதற்கு எந்த சட்டமும் அனுமதி அளிக்காதது மட்டுமல்லாமல் மதம் மற்றும் சம்பிரதாய சம்பந்தப்பட்ட பணிகளில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு பரிபூர்ண சுதந்திரத்தையும் நம் நாட்டு அரசியலமைப்பு ஆர்டிகிள் 26 ஆர்டிகிள் 26 கீழ் அந்த மதம் சார்ந்தவர்களுக்கு கொடுத்துள்ளது. சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த சம்பிரதாயத்தின் சின்னமான கோவில்களை ஆகம சாஸ்திரம் சொல்லும்படி செய்வதே நம் தெய்வத்திடம் நாம் அனுகிரகம் பெறும் வழி என்று பார்த்தோம் அல்லவா? அப்படியானால் நம் உரிமையை நாம் பயன்படுத்தி நம் தெய்வத்திற்கு தொண்டுகளை செய்யாமல் இந்த துறை தன் இஷ்டத்திற்கு செய்யும் பணியை திருப்பணி என்று பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு துளியும் உரிமையில்லாத இடத்தில் அவர்களுக்கு மகுடம் சூட்டுவது சரியாகுமா? இவர்களை தட்டி கேட்க நம் நாட்டு அரசியலமைப்பும் சட்டத்திட்டங்களும் நமக்கு பெரிதும் சாதகமாக இருப்பதையும் நம் உரிமைகளை நாம் பெறுவதற்கு எந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை என்பதையும் உணர்த்தவும் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு பெரிய செல்வாக்கு தேவையில்லை என்பதையும் இந்த உரிமைகளை நீதிமன்றத்தின் மூலம் சில ஆஸ்திக அன்பர்கள் எவ்வாறு நிலைநாட்டுகின்றனர் என்பதையும் இதற்காக இந்த உலகம் முழுவதும் உள்ள நல்ல மனம் படைத்த பலர் உள்ளனர் என்பதையும் அவர்கள் யார், அவர்களின் சிறப்பம்சம் என்ன, அவர்கள் தனி மனிதரா அல்லது அமைப்பா, அவர்களை நாம் எவ்வாறு அறிந்து நம் கோவில்களை பாதுகாக்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கவே இந்த பதிவு.
இப்படி செய்வதால் இந்து சமய அறநிலையத்துறை இன் குருட்டாம்போக்கு பழக்க வழக்கங்களினால் இவர்கள் நசிந்து போவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் நம் நாட்டையும் நலிவடை செய்கின்றார்கள். நீதிமன்றங்களில் இவர்கள் செய்யும் பாவச் செயல்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் வழக்குகளை நாம் அறிந்து கொள்வதனால் நம் உரிமைகளை அறிந்து கொள்வதோடு இப்படிப்பட்ட துறைகளின் உண்மையான நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை குறித்த பணிகளை இவர்கள் செய்யாமல் போனால் அதை செய்ய வைக்க இந்த நாட்டு பிரஜைகளும் ஆசிரியர்களும் ஆகிய நமக்கு நம் நாட்டு சட்டங்களில் இருக்கும் பாதுகாப்புகள் என்ன என்ன என்றும் விளக்கவே இந்த பதிவுகள் வெளியிடப்படுகின்றன. நீதிமன்றத்தில் நடப்பவற்றை சொல்லும் போது அவ்வப்போது சாஸ்திரம் சொல்வதையும் சொல்கின்றேன். ஒன்று சேர்ந்து நம் கோவில்களுக்கு திருப்பணிகளை சாஸ்திர சம்பிரதாயப்படி செய்து நம் இறைவனின் நல்லருளுக்கு பாத்திரமாவோம். நாளை மீண்டும் வழக்கை குறித்து பதிவு செய்கின்றேன். உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து ourtemplesourpride@gmail.com அதாவது ourtemplesourpride@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள். இந்த பதிவுகள் அனைத்தும் www.tinyurl.com/ourtemplesourpride அதாவது www.tinyurl.com/ourtemplesourpride என்கின்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.